ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் மீனா த சூப்பர் உமன். இன்னைக்கு என்னோட லைஃப்ல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து அடிக்கடி ஒரு ரெக்கரிங் ரிப்பீட்டிவ் ட்ரீம் வந்து காலேஜ் முடியறதுலேருந்து ஆஃபீஸ் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் வரைக்கும் எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அது எனக்கு ரொம்ப 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 கடுப்பேற்றுற மாதிரியான ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. இனிஷியலாக அது தெரில, பட் அது ரொம்ப அடிக்கடி வரவும் எனக்கு வந்து ஐ வாஸ் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு, என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு. என்ன மாதிரி பார்த்திங்கன்னா, நான் வந்து ஏதாவது எக்ஸாம் மிஸ் பண்ணுற மாதிரியோ, எக்ஸாம் ஹால்குள்ளே போக இல்லை டைம் ஆகிற மாதிரியோ, அதுக்கு நான் வந்து ஓட ட்ரை பண்ணேன். இல்லை நான் ரொம்ப என்ன தான் ஃபாஸ்ட்டாக ஓடினாலும் நான் வந்து இவ்வளோ ஸ்லோவாக ஓடுற மாதிரி தான் வந்து அந்த ஃபிசிக்கல் மூமெண்ட் இருக்கும். பட் நான் வந்து ரொம்ப ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டாலும் இவ்வளோ தான் என்னோட இந்த ஹீரோயினுங்க ஓடுற மாதிரி, ஸ்லோ மோஷன் ஹீரோயின் ஓடுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது வந்து எனக்கு ஒரு சில டைமுக்கு மேலே வந்து ரொம்ப சஃபகேட்டிங்காக இருந்துச்சு. லைக் வந்து உங்களை ஒருத்தவங்க திருடங்க சேஸ் பண்ணுற மாதிரியோ, இல்லை இருட்டில் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கையில் உங்களை ஒரு 10 பேர் துரத்துற மாதிரியும், அப்போ வந்து உங்களால் ஓடவே ஒரு நம்ம வந்து ஃபிசிக்கலி இதான மாதிரி ஒரு ஃபீலிங் அது. ஸோ அது வந்து நான் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணேன்னா, என்னோடய ஆர்கனைசேஷனில் வந்து அப்போ வந்து ஒரு கவுன்சிலர் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. கவுன்சிலிங் ஓப்பன் டாக் ஆர் ஓப்பன் யூர் ஹார்ட் அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் செஷன். ஸோ நான் அவங்க கூட கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு விஷயமே இது தான் கேட்டேன், எனக்கு இது மாதிரி ஒரே ஒரு ட்ரீம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு இது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு, அண்டு அதை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நினச்ச ஏதோ ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் அது வந்து இன்னும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் வந்து உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஆனதுனால இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் ட்ரீம்ஸ் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. உங்களால் நீங்கள் இன்னும் அச்சீவ் பண்ணல, நீங்கள் இன்னும் அச்சீவ் பண்ணல அப்படிங்கிறத வந்து இண்டிகேட்டிவாக பண்ணுற மாதிரி ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் ட்ரீம் வருது. அதுக்கு நீங்கள் வந்து அதை ஓவர் கம் பண்ணுன்னா, நீங்கள் வந்து அடுத்த நாள் அந்த மாதிரி ட்ரீம் வர அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு உட்காந்து நல்லா ப்ரீத் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரீமையே நீங்கள் வந்து திருப்பி ரீவிஷுவலைஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எக்ஸாம் மிஸ் பண்ணுற மாதிரியோ, இல்லை எக்ஸாமில் ஃபெயிலில் படிக்காமல் எழுதுகிற மாதிரியோ, அந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டட் ட்ரீம் வந்தால் அது அடுத்த நாள் காலையில் உட்காந்து எக்ஸாம் நல்லா எழுதி நீங்கள் சூப்பர் மார்க் வாங்குற மாதிரி அந்த இதை கம்ப்ளீட் பண்ண சொல்லி சொன்னாங்க. ஸோ போய் இப்போ ட்ரெயின் மிஸ் பண்ணுறோன்னா காலையில் எழுந்து உட்காந்து கண்ணை மூடி ட்ரெயின் இமேஜின் பண்ணி ட்ரெயினுக்குள்ளே போய் உட்காந்து அந்த ட்ரீமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி ரீ இமேஜின் பண்ண சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். நான் திருப்பி வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் கழித்து எனக்கு அதே மாதிரி ஒரு ட்ரீம் வந்துச்சு. அண்ட் லக்கிலி நான் அந்த ட்ரீமில் வந்து திருப்பி எந்திரிச்சு உட்காந்து, அதுவும் ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணுற ட்ரீம் தான், நான் எந்திரிச்சு உட்காந்து அந்த ட்ரெயினை கேட்ச் பண்ணி எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அது வந்து அன்னைக்கு கிடச்ச ஒரு சந்தோஷம் வந்து வார்த்தையில் சொன்னால் புரியாது. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு புரிஞ்சுது, நம்ம வந்து ஒரு சில நெகட்டிவான நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம ரொம்ப ரொம்ப அழுத்தி வச்சிருக்க ஆழமான விஷயங்கள் வந்து நம்மளை எந்த விதத்தில் வந்து பாதிக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ், நெகட்டிவான தாட்ஸ் வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதனால் மேக்ஸிமம் நம்மளை நம்ம வந்து பாசிட்டிவான ஒரு என்விரான்மெண்ட்லேயும் பாசிட்டிவான ஒரு தாட்ஸ்லேயும் வச்சுக்கிட்டால் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டும் ரொம்ப ஹெல்த்தியராக ஹாப்பியராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது கவுன்சிலரை பார்க்க, நிறைய பேருக்கு சான்ஸ் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், ஆர் நிறைய பேர் இது ஒரு பெரிய விஷயமாக கன்சிடர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி இந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா உங்கள் டே டு டே லைஃப்பில், இதை இல்லை இதை விட உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் கீழே ஷேர் பண்ணுங்க. நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் லைக் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸோட மீட் பண்ணி பேசுறதுக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். டேக் கேர்.